என்ன தவம் செய்தேனோ. என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. அன்னை முகமதை தங்கையுருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே. ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே. என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. சந்தோஷமா இருப்போம் வருஷே. கோ ஹாப்பி. ஹலோ, இவன் உடனே வந்துருங்க. என்னாச்சு மாமா? மாப்பிள்ள என்னாச்சு?
மல்லியாவை எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு வந்தாங்க? என்ன நடந்துச்சு இப்ப மல்லியா? எங்க என்னப்பா என்னாச்சு? என்னப்பா சொல்லு, என்ன ஆச்சு? என்னப்பா ஆச்சு? என்னப்பா என்ன பண்ண? உன்னது கூடி சொல்லிட்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க. என்னப்பா பண்ண சொல்லுப்பா, சொல்லுப்பா என்னப்பா நடந்துச்சு? உன் எதுக்கு அப்படி உள்ள விட்டு வந்து வச்சிருக்காங்க? என்னப்பா பண்ண சொல்லுப்பா. மல்லியா சொல்லுப்பா. சாருங்க வாங்க. என்னப்பா ஆச்சு? இங்க வாங்கன்னு சொல்றல சார். என் தங்கச்சி என்ன சார் தப்பு பண்ணுச்சு? ஏன் சார் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சொல்லுங்க சார், எதுக்கு சார் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கீங்க? என்ன சார் தப்பு பண்ணுச்சு? உன் தங்கச்சி கொலை பண்ணிருக்கா. என்ன சார் சொல்றீங்க? அது என் தங்கச்சி சார். அது எதுக்கு சார் கொலை பண்ணணும் சார்? இப்படி ஒரு பணியை தங்கச்சி மேல போட்டது யாரு சார்? நீங்க போய் உங்க தங்கச்சிக்கிட்டே கேளுங்க. ஐயோ மலியா, என்னப்பா கொலை பேசுற? என்னப்பா நடந்துச்சு? உண்மையை சொல்லுப்பா, சொல்லுப்பா. ஹலோ சொல்லுங்க, யாரு? சுயதேவையா? நீங்க நேர கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, நான் கைதி அழைச்சிட்டு நேரம் அங்க வந்துடுறேன். இப்ப சொல்ல போறேன், கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன். எதுக்கு யார கொலை பண்ண? இல்ல இது உண்மையா இருக்காது. நீ யாருக்காம போய் சொல்ற சொல்லுப்பா. சார் சார், இதுல ஏதோ சதி இருக்கு சார். என் தங்கச்சி ஏதோ போய் சொல்லுது சார். அது அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல சார். சார் செவத்துல ஒரு பள்ளிய பார்த்தா கூட அதை பார்த்து பயப்படுற பிள்ளை சார். எப்படி சார் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணு சார்? இதுல ஏதோ சதி நடந்திருக்கு சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இல்ல சார் சார், இது பொய் சார், பொய். மல்லியா என்ன நடந்துச்சு சொல்லுப்பா. யார் அப்படி பண்ண? ஐயோ சொல்லுப்பா, நீ கொலை பண்ண சொல்லு. பண்ண இதுக்கப்பா பண்ற சொல்லுப்பா, எதுக்காக பண்ண? அவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க சார். சார் என்ன சார் சொல்றீங்க? கூட பிறந்த அண்ணன் கிட்ட எப்படி சொல்ல முடியும் சார்? உங்க தங்கச்சி கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவங்க ஹஸ்பண்டோட பெரியப்பா பையன் அரவிந்த் கிருஷ்ணாவா தான். நீயும் பேச சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல,
அவங்க அவங்க கூட வேலை பார்த்திருக்காங்க. அப்போ அவன் உன் தங்கச்ச தப்பா படம் எடுத்து மிரட்டி இருக்கான். ஆமா சார், அவங்க சொல்லி நான் அரெஸ்ட் பண்ணேன். தங்கச்சோட தப்பு என்ன சார் இருக்கு? ஒரு அயோக்கியிடம் தப்பிக்கிறது சார் என் தங்கச்சி இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கு சார். தங்கச்சி வாழ வேண்டிய பொண்ணு சார், தங்கச்சி பாவம் சார். எதுக்கும் நீங்க ஒரு நல்ல வக்கீல பாருங்க. நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும். இவங்க ஃப்ரெண்ட் சுவேதாங்கிற பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டிருக்காங்க. நீங்க கோர்ட்ல பாத்துக்கங்க. கான்ஸ்டபிள், அவங்க ஜீப்ல ஏத்துங்க. பயப்படாதப்பா, அண்ணன் இருக்கு இல்ல. சரி பாப்பா, போடுங்க. டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. கூட்டிட்டு வாமா சொல்றேன். பயப்படாதப்பா, அண்ணே இருக்கு இல்ல. தங்கச்சி மானத்தை காப்பாத்திக்க தான் அப்படி பண்ணிருக்க. ஓ, உங்களுக்கு கொலை பண்ணல சாதாரண விஷயமா போச்சு இல்ல? என்ன மாப்பிள்ள, இதே விஷயத்த மல்லியா ஆட சொல்லிருந்தா நானே அவனை கண்ண சொன்ன விட்டு போட்டிருப்பேன். என்ன மாப்பிள்ள, மல்லியா உங்க பொண்டாட்டி, அதுக்கு ஒரு அவமானம் டா, உங்களுக்கு ஒரு அவமானம் இல்லையா? வாய மூடுங்க. மாப்பிள்ள, போகாத பழகாதன்னு சொல்லி பழகி இப்ப அசிங்கமா. இப்ப கொலை பண்ற அளவுக்கு இதெல்லாம் தேவையா மாப்பிள்ள? நீங்களே மல்லியாவை புரிஞ்சுக்காம போட அவசியமே இல்ல. போங்க, போய் வக்கீல புடிங்க. ஒண்ணும் பண்ண முடியாது, குத்தத்தை அவளே ஒத்துக்கிட்டா இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு, இனிமே அவ எங்க வீட்டு பக்கமா கூட சொல்லிட்டேன். வாமா வாங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள போங்க.
வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? என்னங்க, என்ன ஆச்சு, என்னங்க நடக்குது? ஏங்க விமல் போன் பண்ணி என்னனமோ நடந்துச்சுன்னு சொல்றான், என்னங்க இது? ஏங்க இந்த மல்லிகா ஏங்க இப்படி கொலை பண்ற அளவுக்கு? ஐயோ, நீ இதெல்லாம் நான் பேப்பர்ல படிச்சதாங்க பழக்கம். இப்போ நம்ம வீட்லயே என் தம்பி அரவிந்த மல்லிகா கொலை பண்ணி கடவுளே. ஐயோ, எங்க அரவிந்த் ரொம்ப தங்கமானவங்க, அவன் இந்த மாதிரி கேவலமா போறவன் எல்லாம் கிடையாது. ஜாலியா பேசுவான், பழகுவான், அவ்வளவுதான். அப்ப என் தங்கச்சி போய் சொல்லுதா? கோவப்படாதீங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் தம்பி பேச்ச மல்லிகா என்னைக்கு கேட்டிருக்கா? அது எப்ப கேக்காம இருந்துச்சு? எங்க கேட்டா? எங்க அந்த அரவிந்த் கூட வேலைக்கு போகாத பழகாதன்னு இவன் முன்னாடியே சொல்லிருக்கான்ல, அப்புறம் என்ன? எங்க ஆம்பளைங்க 1000 பக்கம் போகுங்க, உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரது? அதான் போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சுல்ல. பாரு ஓயிலா, பண்ணதா போல அவனோடது. என்னங்க அவனோடது? அவன் கீழ்த்தரமான ஆளாவே இருக்கட்டுமே. கட்டின புருஷ விமல் உங்க தங்கச்சிக்கிட்ட என்ன சொன்னா? போகாத, பழகாத, நல்லா இல்ல, வேலைக்கு போகாதன்னு சொன்னா இல்ல. இவ என்ன செஞ்சிருக்கணும்? சரிங்க, போகல அப்படின்னு வீட்டுல இருந்திருக்கணும்ல. இருந்தாளா இல்லையே? அவன் கூட சினிமா பீச்னு சுத்துறது, அவன் வாங்கி கொடுத்த துணியதான் போட்டு போய் இருந்தா அவனுக்கு என்ன தோணும்? அவன் கூட சினிமா பீச்னு சுத்துறது, அவன் வாங்கி கொடுத்த துணியதான் போட்டு போய் இருந்தா அவனுக்கு என்ன தோணும்? ஏங்க முதல் கல்யாணத்தை போய் எனக்கு என்னென்னமோ நடந்துச்சு, அதுக்காக ஐயோ இந்த மனுஷன் போயிட்டாரேங்கிற கவலையில உடனே வேற ஒரு ஆம்பளை கிட்ட நான் பேசிக்கிட்டா இருந்தேன். கோயிலா இல்லையே, நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிட்டு அமைதியா வீட்டுக்குள்ளதானே இருந்தேன். இத பாருங்க, நல்லவன் கெட்டவன் இது எல்லாத்தையும் மீறிய அரவிந்துங்கிறவன் ஒரு ஆம்பளை. உங்க தங்கச்சி வளைஞ்சு கொடுக்காம அவன் என்ன பண்ணுவான்? ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா? ஏதோ துணியே இல்லாம போட்டோ அது இதுச்சு. ஏய் கோயிலா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும் உங்களுக்கு மரியாதை இல்ல போயிரும். அவன் என் தங்கச்சி, உனக்கு நாத்துறான். என்ன செஞ்சிருக்கா சொல்ல, என்ன செஞ்சிருக்கா? அந்த அரவிந்த் என்ற அயோக்கியனை முதல்ல வீட்டுக்குள்ள விட்டது நீங்க. லட்டி மல்லியோக்கன் அவனை தெரியவா போதே? அதான் இப்ப நம்ம சொன்னேன், ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுண்டு. அவன் அக்கா தகுச்சி தம்பி கொண்டாடி உறவெல்லாம் தெரியாத காட்டு முன்னாடி போய் இருந்திருக்கியா? அவன் அவங்க அக்கா தகுச்சிட்டு இப்படிதான் நடந்துக்குவானா? என்ன தெரியும்? நீ இப்ப சொன்ன சரியாச்சு வெளியோசிட்டு
அரவிந்த் தங்கம் வர பயூசம் சொல்ற. உன் நிலம் என்ன சொல்றன்னு தெரியல. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவ ஒழுங்கா இருந்திருக்கணும். ஆடுனா எவ சும்மா இருப்பான். மகாராணி, மல்லிகாவ பாக்க போயிருந்தேன். நான் தான் உன்னை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, யார கேட்டு போன? மாமா தான் போய் பாத்துட்டு வர சொன்னாரு. அந்த ஆள் ஒரு கூறு கேட்ட மனுஷன், வாய்ப்பு வந்ததை எதுவும் யோசிக்காம பேசிட்டு இருப்பாரு. நீ சரிங்க மாமான் திங்கு திங்கு கிளம்பி போனியாக்கோ. ஏண்டி, உன் தங்கச்சி கொலை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருக்கா, நீ வெக்க விழாம இப்ப பாத்துட்டு வந்தேன்னு சொல்ற? என்ன குடும்பண்டி உன் குடும்பம்? இனியும் ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. கிளம்பு, முதல்ல பெட்டி கட்டு, கிளம்பு. ரொம்ப ஓவரா போகாத. என்னடா ஓவரா போகாத, சும்மா இருக்க நேரம் எல்லாம்? ஐயோ, குடும்பம் தாங்க முடியலையே, இவ்வளவு பாக்க முடியலையேன்னு புலம்பருது.